எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜயோக சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ரக்ஷா பந்தன். இந்த நான் சொல்லியிருக்கேன், பாபா மீட் அப்படின்ற வீடியோவில் பரமாத்மா இப்போது அக்டோபர் மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதம், அதாவது 7 மாதத்துக்கு வராரு, மாதத்துக்கு ஒரு வாட்டி வராரு. அவர் வர ஒரு ஒரு நாளுமே ஒரு திருவிழா தான், ஆத்மாக்களுக்கும் பரமாத்மாவுக்கும் ஒரு திருவிழா. அந்தந்த டைமில் நம்ம ஒரு ஒரு பண்டிகையும் கொண்டாடுறோம், ஓகேங்களா? அப்படி பிரம்மகுமாரிஸ் கொண்டாடக்கூடிய பண்டிகைகளை பற்றி பார்த்துட்டு வருவோம். அதில் முதல்ல நம்ம இப்போ ரக்ஷாபந்தன் எடுத்துப்போம், ஓகே? ரக்ஷாபந்தன் பொதுவாகவும் கொண்டாடுறாங்க, இந்தியா ஃபுல்லாக கொண்டாடுறாங்க, விமர்சையாக கொண்டாடுறாங்க. இப்போது பக்தியில் ரக்ஷாபந்தன் எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் ஆர்எஸ்எஸ்லேயும் இருந்ததுனால ஆர்எஸ்எஸில் அதை எப்படி கொண்டாடுறான்னு பார்ப்போம். அப்புறம் பிரம்மகுமாரிஸ் அவங்க எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்ப்போம், புரியுதுங்களா? இப்போது நம்ம நாடை தான் பல வருடங்களாக என்னது வெளியிலேருந்து ஆத்மா இங்கே வந்து ஆக்கிரமிக்கப்பட்டது. இஸ்லாமியர் பாபர் காலத்துலேருந்து, பாபர், ஹுமாயூன், அக்பர் அப்படி அவங்களாம் ஒரு படையெடுத்த காலம் இருந்தது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷர்ஸ், ஃப்ரெஞ்சு நிறைய பேர் வந்து நம்ம நாடை ஆண்டிருக்காங்க. அப்போது இந்த ராஜ்புத்ஸ் அந்த ராஜ்யத்தை சேர்ந்தவங்களை படையெடுக்கும்போது இந்த முஸ்லீம் அரசர்கள் அல்லது பிரிட்டிஷர்கள் இவங்கெல்லாம் செய்யும்போது என்ன பண்ணா, இவங்கள ராஜாவை ஜெயிச்சிட்டா மட்டும் பத்தாதுன்னு ஜெயிக்கும் போது என்ன பண்ணுறாங்க, இந்த ஊரில் இருக்கிற பெண்களையும் கடத்திட்டு போயிடுவாங்க, அவங்கள துன்புறுத்துவாங்க, மானபங்கம் பண்ணுவாங்க. அந்த நேரத்துக்கு இதை எதிர்க்கிறதுக்காக அந்த ஊர் இளைஞர்களாலையும் சண்டை போட்டிருக்காங்க, ஆனால் என்னாகவும் ஜெயிக்க முடியாது. அப்போது இந்த பெண்களுக்கு தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு முயற்சியை என்ன பண்ணாங்கன்னா, அதாவது அந்த சண்டை போடும்போது என்னென்னா, இந்த பொண்ணு கூட அண்ணன் தம்பின்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க, இவங்க தான் சண்டை போடுவாங்க. ஊரில் இருக்கிற பாக்கெல்லாம் வேடிக்கை தான் பயப்படுவாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க, இதுக்காக சண்டை போடவே வரமாட்டாங்க அந்த பெண்ணை கடத்திட்டு போகும்போது. அப்போது இவங்க இவங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஊரில் இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் போய் இந்த ராக்கி கையில் போய் கெட்டி விட்ருவாங்க. அதோட ஐடியா என்னென்னா, எனக்கு கூட பிறந்தவங்க மட்டும் சகோதரர்கள் கிடையாது, நீங்களும் எனக்கு சகோதரர்கள் தான் அப்படின்ற பேரில் எல்லா ஆண்களுக்கும் சின்ன வயசில் இருந்தாலும் பெரிய வயசுலேருந்து போய் கட்டிடுவாங்க. இப்படி கெட்ட ஆரம்பித்தோன்னு என்னென்னா, அவங்களுக்கும் இது என் சகோதரி அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அப்போ இந்த மாதிரி கடத்தப்படுற டைமில் ஊரே வந்து சண்டை போட்டு காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணும். இப்படி தான் பக்தியில் என்னாச்சு, இந்த ரக்ஷாபந்தன்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்பவும் கொண்டாடுறாங்க, இப்போ யாரும் அந்த மாதிரிலாம் நடத்துறது இல்லை. இருந்தாலும் எப்படி கொண்டாடுறாங்கன்னா, பெண்கள் அண்ணனுங்களுக்கு சகோதரர்களுக்கு கெட்டுறாங்க, ஓகேவா? கெட்டும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, சந்தோஷத்தில் ஆண்கள் வந்து கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க, அன்பின் அடையாளமாக தராங்க. சில பேர் கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாங்க, ராக்கியே வந்து நல்லா காஸ்ட்லியாக வாங்கி கெட்டுறாங்க, ஓகே? இது ஒரு திருவிழா மாதிரி ஆகிடுச்சு. இப்போ வந்து வெறும் ரஜ்பத்ஸ் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் யார் வேணால் கொண்டாடலான்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது பக்தியில் செய்யக்கூடிய ரக்ஷாபந்தனுடைய விளக்கம், இப்படி தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கும் 1008 கதை இருக்குது, புதுசாக இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்ல கதைகளும் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச கதை நான் சொல்லியிருக்கேன். ஆர்எஸ்எஸ் ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங் இவங்களும் முக்கியமான பண்டிகையில் என்ன பண்ணுறாங்கன்னா, ரக்ஷாபந்தனம் கொண்டாடுறாங்க. ஆக்சுவலாக ஆர்எஸ்எஸோட ரக்ஷாபந்தனுக்கு நிறைய விளக்கம் இருக்குது. ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம்னா, நமக்கு வந்து ஜாதி மதம் பிரிச்சிருக்கோம் இந்து தர்மத்தில். ஆர்எஸ்எஸ் அப்படி பார்க்கறது கிடையாது, எல்லாம் ஹிந்து அப்படின்னு ஒரு பேனரில் பார்க்குறாங்க. அதனால் எல்லாருக்கும் எல்லோரும் ராக்கி கட்டுவாங்க. பார்த்தீங்களா, சாதாரண பக்தியில் கூட பெண்கள் தான் சகோதரர்களுக்கு ராக்கி கட்டுறாங்க, வேறு யாரும் கட்ட முடியாது. ஆனால் ஆர்எஸ்எஸில் யார் வேணால் யாருக்கு வேணால் கட்டலாம், ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு கட்டலாம், ஒரு பெண் ஆணுக்கு கட்டலாம், ஒரு சின்ன குழந்தை பெரியவருக்கு கட்டலாம், பெரியவர் சின்ன குழந்தைய கட்டலாம். இதோட லாஜிக் என்னென்னா, இப்போது ஒரு நான் வந்து ஒரு வயசான ஒரு பாட்டிக்கு கையில் ராக்கி கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டி எனக்கு என்ன காப்பாற்ற போகிறாங்க, இந்த கேள்வி வருது இல்லையே. ஆக்சுவலாக அவங்களுடைய அனுபவம், அவங்களோட அறிவுரையை கொடுத்து என் வாழ்க்கைக்கு நல்வழி கொடுக்கலாம். அப்படி பெரியவங்களானா கூட அவங்க ஃபிசிக்கலாக ஒன்றும் பண்ண முடியலனாலும் அறிவுரைன்ற பேரில் நம்மளை எதாவது பண்ணலாம், சரியா? அதே மாதிரி சின்ன குழந்தைக்கு கட்டுறான் என்ன ஐஸு, பெரியவங்கள இந்த ரோடு கிடக்கிறதுக்கு இப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ யார் வேணால் யாருக்கு வேணால் உதவியாக இருக்க முடியும் அப்படின்றது ஆர்எஸ்எஸோட கோட்பாடு. அதனால தான் ரக்ஷாபந்தன் அவங்க அந்த ஸ்டைலில் கொண்டாடுறாங்க. இப்போது பரமாத்மா ரக்ஷாபந்தன் பிரம்மகுமாரிஸில் எப்படி கொண்டாடுறாங்கன்னா,
பரமாத்மா வந்து இந்த ராக்கி கட்டுறாரு. யாருக்கு? ஒவ்வொரு குழந்தைக்கும் கட்டுறாரு. இது ஐதீகம், இது அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் பரமாத்மாவே வந்து கட்ட மாட்டார், அவர் ஆத்மஸ்தேதியில் இருக்க ஆத்மாவாகவே இருக்கார். ஸோ அந்தந்த சென்டரில் இருக்க சிஸ்டர்ஸ் கட்டுறாங்க, யாராவது அவங்க வந்து பரமாத்மாவோட பிரதிநிதியாக இருந்து கட்டுறாங்க. ஆக்சுவலாக பாருங்கன்னா இந்த நேரத்தில் எல்லாருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை, ஏன்னா கலிகாலம் இல்லை, கலிகாலத்தில் உச்சத்தில் இருக்கும். அப்போ எல்லாருக்கும் கஷ்டம், யாரையும் யாரும் காப்பாற்ற முடியாத நிலைமையில் இருக்கும். ஆனால் ஒரே ஒருத்தரால் தான் உலகத்தில் இருக்க எல்லாரையும் காப்பாற்ற முடியும், அது பரமாத்மா தான். ஸோ பரமாத்மா சொல்கிறாரு, நான் உன்னை காப்பாற்றுகிறேன், நான் அந்த உறுதிமொழி தரேன். ஆக்சுவலாக அந்த ரக்ஷா பந்தன் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் ரக்ஷா நான் பாதுகாப்பு, காப்பாற்றுறது, பந்தன்னா ரிலேஷன்ஷிப். இப்போது ஆத்மாவின் தந்தையாகிய நான் வந்து ஆத்மாக்களை காப்பாற்றுகிறேன் இப்படின்னு சொல்கிறது தான் இந்த ரக்ஷா பந்தனுடைய விளக்கம். ஸோ முதல் முதல் எங்கே நடக்கும்? மதுபனில் நடக்கும். ஸோ பரமாத்மா வருவார், தாதி உடம்பில் வருவார். அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்க பெரிய சகோதரிகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ராக்கி கட்டுவார் பரமாத்மா. அதுக்கப்புறம் அங்கே இருக்க பெரிய சகோதரிகள், பரமாத்மா போனது பெரிய சகோதரிகள் அங்கே இருக்கிற ஆத்மாக்களுக்கு கட்டுவாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டோலி கொடுப்பாங்க. டோலின்றது பிரசாதம். ஓகே, இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எங்கள் ஏரியாவில் என்ன பண்ணுவோம்னா பாதுஷா அப்படின்னு ஒரு ஸ்வீட் பண்ணிவிடுவாங்க. அந்த டைமில் 5000 10000 கணக்கில் பண்ணி வச்சுருவாங்க. அப்புறம் அங்கங்கங்கங்கே போய் ராக்கி கட்டுவாங்க, கொடுப்பாங்க. அதோட ஒரு ஸ்வமான், ஸ்வமான்றது என்னென்னா ஒரு சின்ன சின்ன கார்டில் கவர் பண்ணியிருக்கோம் அந்த பேப்பரு, அப்படி கொடுப்பாங்க எல்லாருக்கும், அவங்கவுங்களாம் எடுத்துக்கலாம். அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்கள பற்றி அவங்க கேரக்டர் வெளிப்படுற மாதிரி ஒரு வார்த்தைகள் இருக்கும். நான் அமைதியான ஆத்மா, நான் கோபத்தை வென்ற ஆத்மா, நான் மகான் ஆத்மா, நான் ராஜாவாக வரக்கூடிய ஆத்மா, இப்படி நிறைய விஷயங்கள் அடங்கின மாதிரி இருக்கும். அவங்கவுங்களுக்கு அது பொருந்தும். இது மதுபனில் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுனா இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு சென்டர், உலகத்தில் இருக்க எல்லா சென்டர்லையும் இருக்கவங்களும் அங்கே இருக்க சிஸ்டர்ஸ், அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிஸ்டர் தான் கட்டுவாங்க. ஏன்னா சிஸ்டர் தான் பரமாத்மாவோட பிரதிநிதியாக இருந்து கட்டுற மாதிரி கணக்கு. அங்கே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பிரம்மகுமாரர்களுக்கும் பிரம்மகுமாரிகளுக்கும் சிஸ்டர்ஸ் வந்து ராக்கி கட்டுவாங்க. அதோட இந்த ஸ்வீட் கொடுப்பாங்க, அதோட இந்த சுவமான இந்த காடு சொன்ன பற்றி அவங்கவுங்களுக்கு ஒன்று கிடைக்கும். இது அப்படியே வருஷக்கணக்காக பத்திரமாக வச்சுக்கிறவங்களும் இருக்காங்க. இது வந்து சென்ட்ரலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஆனால் உலகத்துக்கே பரமாத்மா தான் என்ன பண்ண முடியும், உறுதியாக இருக்க முடியும், காப்பாக இருக்க முடியும் இல்லையா, ரக்ஷா கொடுக்க முடியும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸு, எல்லா காலேஜஸ்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ், ஜெயிலு, அப்புறம் நீங்கள் பேப்பரில் கூட பார்த்துருப்பீங்க ரக்ஷாபந்தன் டைமில் வரும்போது பிரம்மகுமாரி சகோதரிகள் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு ராக்கி கட்டினாங்க, கவர்னருக்கு ராக்கி கட்டினாங்க, பிரசிடெண்ட்டுக்கு கட்டினாங்க, இப்படி அரசியல் தலைவர்கள் பெரியவர்களுக்கெல்லாம் போய் கட்டினாங்கன்னு. அப்படி அந்த டைமை பயன்படுத்தி உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் போய் ராக்கி கட்டுறதுக்கான ஒரு முயற்சி நடக்கும். நாங்களும் என்ன பண்ணோன்னா அந்த இங்கே நடக்கும்போது என்ன பண்ணுறோம், எல்லா பேங்க்கு, ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, அப்புறம் ஒரு ஐடிஐ, நான் சொன்னேன் பார்த்தீங்களா சங்கர்னு ஒரு பிரதரை பற்றி 2-3 நாள் வீடியோ பண்ண சொன்னேன், அவர் ஐடிஐயில் ஒர்க் பண்ணுற, அந்த ஐடிஐயில் போய் வருஷம் கட்டுவோம். அப்போ அந்த டைம் என்ன கிடைக்கும், ஒரு 2 மினிட்ஸ் பேசுறதுக்கு டைம் கிடைக்கும். அப்போ இந்த நாலேஜ்லாம் என்ன அப்படின்னுலாம் நம்ம சொல்லுவோம், ஆத்மாக்களுக்கு புரிய வைப்போம், இப்படியும் நாங்கள் பண்ணுறது உண்டு, சரிங்களா? ஸோ பரமாத்மா நமக்கு ரக்ஷைக்காக வந்திருக்கிறார், அந்த பந்தனத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரக்ஷா பந்தன் இப்போ நம்ம கொண்டாடுறது தான் என்ன ஆகிடுதுன்னா சத்தியுகத்து திரேதாயுகத்தில் எந்த திருவிழாவும் கிடையாது. துவாபரயுகத்தில் வர ஆரம்பிக்கும்போது பக்தியில் வரும்போது இந்த விழா வேற ஒரு பேரில் திரிஞ்சு வேற வேற ஐடியாவில் வந்து இப்போ இருக்கிற ரக்ஷா பந்தனாக மாறிடுது. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பார்த்தீங்கன்னா பொதுவாக மக்கள் கொண்டாடுற அண்டர்ஸ்டாண்டிங் வேறு, ஆர்எஸ்எஸ் கொண்டாடுறதுக்கு அர்த்தம் வேறு, பிரம்மகுமாரி கொண்டாடுற ரக்ஷா பந்தனுக்கு அர்த்தம் வேறு. ஆனால் ஒரிஜினல் அர்த்தம் இதுவாக தான் இருக்க முடியும். ஏன்னா பரமாத்மா மட்டும்தான் இப்போ இருக்கிற கண்டிஷனில் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாவுக்கும் என்ன கொடுக்க முடியும், அவங்க வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியும். பரமாத்மா சொல்ல, நான் என்னை நம்பு, நான் அவனை பார்த்துக்கிறேன், என்னை நம்பி ஒரு ஸ்டெப்பு, நான் 1000 ஸ்டெப்பு வச்சு வரேன். ஓகேங்களா? இது பிரம்மகுமாரி கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று. இனி வரக்கூடிய வீடியோஸில் வந்து வேறு வேறு பண்டிகைகள் என்னென்ன இருக்குது, அது எப்படி பிரம்மகுமாரி கொண்டாடுறாங்க, அதோடய விசேஷம் என்ன, அப்படியெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.